காசு இருந்தா வந்து பார்க்கலாம். 120 ரூபா குத்து வேஸ்ட் ஆகாது. வருத்து 120 ரூபா வருத்து, 200 ரூபா கூட வருத்து. நல்லா இருக்கும், என்டர்டெய்னிங்காக இருக்கும். வீக்கெண்ட்ல வந்து ஒரு மாதிரி கமர்ஷியல் சஸ்பென்ஸ் த்ரில்லர்லாம் பார்க்கணும்னு நினச்சா வரலாம். எந்த இடத்துலையும் முகம் சொல்லிக்கிற மாதிரி சீன்ஸ் இல்லை. இதுக்கு முன்னாடி இரவு ஒரு படம் வந்தது, அதெல்லாம் பார்க்கவே முடியாது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது ஃபேமிலியோட என்டர்டெயின்லாம் பண்ணலாம். பர்சனலாக எனக்கு ஜெயம் ரவி ரொம்ப பிடிக்கும், அதனால தான் வந்தேன். ஸோ நல்லா பண்ணியிருந்தாங்க. இல்லை நம்மளுக்கு ஜெயம் ரவி ஒரு கெட்டப் பார்த்துருப்போம். இந்த கெட்டப் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம்னா ஒரு அப்பாவோட கேரக்டர் பார்க்கறது எப்படி இருந்தது ஸ்க்ரீனில் பார்க்கணும்? ஆ, ஃபஸ்ட்டு அதான் புதுசாக இருந்துச்சு. இதுவரை கொஞ்சம் பண்ணாத ரோல் மாதிரி, லைக் ஃபாதர் ஃபிகராக பண்ணியிருந்தாங்க. மிடில் ஏஜ்டு மேனாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபாதர் கேரக்டருக்கு பக்காவாக பண்ணியிருந்தாங்க. ஜெயம் ரவி சாரா, படத்தில் வந்துட்டு அதான் கைதிங்கெல்லாம் இருக்காங்கல்ல, சிறை கைதிங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஒரு சிறை தண்டனை அனுபவிக்கும் போது அவங்க வந்து தப்பு வந்துட்டு சில பேர் வந்துட்டு அவங்களா செய்கிறது கிடையாது. யாராச்சும் ஒரு இப்போ நடக்குதுல்ல பாலிடிக்ஸ் அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் நடக்குதுல்ல, அப்படி ஒருத்தர் போய் மாட்டிக்கும் போது அவங்க ஃபேமிலி எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்க, அவங்க எதனால் உள்ளே போனாங்க, அவங்க மகள் அது அப்பா மகள் வெளியே ரெண்டு பேர் இருக்கும்போது அவங்களுக்கான அந்த இது எப்படி இருக்குது, திருப்பி அவர் வந்து அவங்க அந்த பொண்ணுக்கிட்ட பேசணும்னு நினைக்கும் போது அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அதை பற்றின ஒரு படம் தான். அது வந்து த்ரில்லராக போயிருக்கும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே. இப்போ நீங்கள் இந்த படம் ஃபுல்லாக நீங்கள் உட்காந்து பார்க்கலாம், உங்களுக்கு சுத்தமாக தூக்கம் வராது. லேகே இல்லை, படம் ஃபுல்லாக லேகே இல்லை. ஃபஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே சூப்பராக இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இல்லை, எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸ்பெசிஃபிக்காக இதில் ஒன்று சொல்கிறதுக்கு அதான் இப்படி பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை இல்லை, அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தான் கண்டிப்பாக. பார்த்தா கண்டிப்பாக தெரியும், கைதிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் இருக்குது. மூவியில் வந்து ஆக்சுவலாக என்ன சொல்ல வராங்கன்னா, ஒருத்தர் வந்து தப்பு பண்ணாமல் ஜெயிலுக்கு போனால் அது அவங்கள எப்படி அஃபெக்ட் ஆகும், அவங்கள சுற்றி இருக்கிறவங்கள எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் ஸ்டோரியில் சொல்லியிருப்பாங்க. ஒரு ரெண்டு மூணு சீன்ஸ்லலாம் வந்து அவங்க டாட்டர் வந்து எப்படி அவங்க அப்பாவால் ட்ராமாவுக்கு போவாங்க அப்படிங்கிறதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. ஃபுல்லாக காமிக்கலனாலும் ஒரு ரெண்டு மூணு சீன்ஸ்லலாம் அதெல்லாம் பார்க்கலாம். நம்ம படம் ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ, எல்லோரும் வந்து தியேட்டரில் வந்து பார்க்க வேண்டிய படம். ஜெயம் ரவி சார் ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ரெண்டு கேரக்டர் பண்ணியிருக்க, ஒரு யங் கேரக்டர் ஒரு மிடில் ஏஜ் கேரக்டர் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்குது ப்ரோ. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அது ஒரு ஸ்கூல் பொண்ணுக்கு அப்பாவாக நடிச்சிருக்காரு அந்த கேரக்டரை, அவர் பயங்கரமாக வாழ்ந்து பண்ணியிருக்காரு. யோகி பாபுவா ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவார், செகண்ட் ஆஃப்ல அங்கங்கே தான் வருவார். ஆனால் அவர் வர இடத்துல எல்லாமே நம்மளை சிரிக்க வைப்பார், நல்லா இருந்துச்சு. ஜெயம் ரவி அண்ணா வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கேரக்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒரு படம் பண்ணியிருக்காரு. அடங்க மறு தனி ஒருவன்லாம் வந்து எப்படி நம்ம ஜெயம் ரவி அண்ணாவை பார்த்து கொண்டாடணுமோ அதை விட டபுள் மடங்கான ஒரு படம் தான் வந்து சைரன் அப்படின்னு நான் சொல்வேன். கீர்த்தி சுரேஷ் மேமே வந்து அவங்களோட கேரக்டர் எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ படத்தை தேட்டரில் பாருங்கள், மியூசிக் எல்லாமே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஒரு ரொம்ப அருமையான ஒரு படம். தேட்டரில் வந்து படத்தை பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. செம்மையா பண்ணியிருந்தாங்க, கெத்தா பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. இது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, மூவியே ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நல்லா இருக்குது, த்ரில்லிங்காக இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது. அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிற எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக இருக்குது. படம் இன்னொரு வாட்டி பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. இல்லை நல்லா இருந்துச்சு, அதே மாதிரி தான் காமெடியெலாம் இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க, சீரியஸ் சிச்சுவேஷன்ஸ்லேயும் கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருந்துச்சு, ரொம்ப அந்த கம்பேரிசன்லாம் பண்ணக்கூடிய அளவுக்குலாம் இல்லை, நல்லா இருந்துச்சு நிஜமாவே. சூப்பராக இருந்துச்சு, ஃபேமிலியாக எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கலாம். அப்பா பொண்ணோட எமோஷன்ஸும் சூப்பராக கன்வே ஆகிருக்கு. அதே மாதிரி காமெடி வைஸாகவும் யோகி பாபு ஜெயம் ரவியோட காமெடி நல்லாவே நமக்கு கன்வே ஆகுது, நல்லா சிரிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆமாம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல் இருக்குது, நல்லாயிருக்கு. உண்மையாவே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே படம் உட்கார வச்சது. அடுத்து என்ன வரும், அடுத்த இதானடான்னு கணிக்க வைக்க முடியாத அளவுக்கு இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஆண்டனி பாக்கியராஜனாக்கு நன்றிகளை சொல்லிக்கிறேன். சால்ட் அண்ட் பேப்பர் லுக் சூப்பராக இருக்குது, அவருக்கு செட்டாக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நல்லா பாடி. ஆனால் ரொம்ப குழந்தைத்தனமாகவே இருப்பாது, சின்ன வயசு பையனாக வரும்போது ரொம்ப எங்காக தான் தெரிவார், பட் இதில் வரும்போது ரொம்ப பாடியெலாம் ஆஜானுபாகவாக இருப்பார், நல்லா இருந்தது. அவருக்கு அந்த ரோல் பயங்கரமாக சூட்டாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. நல்லா சில இடத்துல மாசாகவும் இருந்துச்சு, சில இடத்துல நல்லா இருந்துச்சு ப்ரோ. அந்த கேரக்டராக வாழ்ந்துருக்கு. அசுரன் படத்தில் எப்படி தனுஷ் வந்து அந்த கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாரோ அந்த மாதிரி இந்த படத்துக்கு இவர் கொடுத்த கதாபாத்திரத்தை கரெக்டாக பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்குது. ரிவென்ஜ் ஸ்டோரி, இந்த ஒரு ரிவென்ஜ் ஸ்டோரியை இந்த மாதிரியும் எடுக்கலாம் அப்படின்னு எடுத்திருக்காங்க. லைக் லேக் இல்லை, சுத்தமாக லேக் இல்லை. நிறைய பேர் சொல்கிறாங்க ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு, அப்படிலாம் எதுவுமே கிடையாது, நல்லா தான் இருக்குது. எல்லோரும் ஃபேமிலி ஆடியன்ஸோட நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். கவுண்டர்ஸ் எல்லாமே நம்ம சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது, எதுவும் வந்து சிரிப்பு வராமல் சும்மா சொல்லிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, சூப்பராகவே இருக்குது எல்லாமே நம்மளுக்கு. முன்னாடி என்ன சொன்னாங்க, கீர்த்தி ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்காங்க, செட் ஆகுமா தெரியல. நாங்கள் ஆனால் தேட்டரில் பார்க்கும்போது அப்படி எதுவும் தெரியல, ரகட் போலீஸாக அவங்க சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படி வெளியே பேசுகிறாங்கன்றது தெரியல, பட் நல்லாவே அவங்களுக்கு செட் ஆகிருக்கு அந்த காப் காஸ்டியூம்ஸ்லாம்.
கீர்த்தி சுரேஷ் ஃபஸ்ட் டைம் நான் போலீஸாக பார்க்குறேன். பட் போலீஸ்னாவே தெரியும் நிறைய டென்ஷன் இருக்கும் அந்த போலீஸ் வேலையில். இன்வெஸ்டிகேஷனாக நிறையா பண்ணியிருக்காங்க, ரொம்ப கோவப்பட்டு நடிச்சிருக்காங்க, அது அழகாக க்யூட்டாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. இது மாதிரி அவரை பார்த்தது இல்லை, ஒரு சால்ட் அண்ட் பெப்பர் லுக்லேயோ இது எப்பவுமே நம்ம அவர் ஒரு சாக்லேட் பாயாகவே தான் பார்த்துருக்கோம். இது ஒரு சால்ட் அண்ட் பெப்பராக ஒரு 14 வயசு பொண்ணுக்கு அவட அப்பாவாக நம்ம பார்க்குறது நல்லா இருக்கு. கண்டிப்பாக இது ஒரு இதுவாக இருக்கும். சமுத்திரகணி சார் நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்காரு, நெகட்டிவ் ரோல் தான். பட் அந்த கேரக்டர் வந்து கன்வின்சிங்காக இருக்குது பார்க்கும்போது. இல்லை இது வந்து ஜெயம் ரவி சார் படத்தில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. காமெடி நிறைய ஒர்க் அவுட் ஆகிருக்குது, சில நிறைய இடங்களில் காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குது. யோகி பாபு சார் தான் அந்த படத்தில் சின்ன சின்ன காமெடிகள் எல்லாமே அவர் தான் பண்ணியிருக்காரு. அவர் வரங்கள் அவர் வர இடம் எல்லாமே காமெடியாக தான் இருக்குது. ஆக்சுவலாக காப் ட்ரெஸ்ஸில் வரும்போது தான் நம்மளுக்கு ஒரு மாதிரி இதாக இருக்கும். பட் அதை தாண்டி அவங்க அந்த கலர் ட்ரெஸ்லலாம் வரும்போது போலீஸாகிறதுக்கு அவங்க ஆட்டிடியூட் நல்லா இருந்தது. பட் இன்னும் கொஞ்சம் பாடியெலாம் ஏற்றிருக்கலாம், ஜெயம் ரவி ஏற்றின அளவுக்கு கொஞ்சம் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். பட் அதை தாண்டி ஆக்டிங் வைஸ் நல்லா இருந்தது, அந்த ஆட்டிடியூட் அவங்களோட அந்த திமிரு அந்த கோவம் அதெல்லாமே நல்லா இருந்தது. ஆக்டிங் வைஸில் குறை சொல்கிற மாதிரி இல்லை ப்ரோ, எல்லாமே நல்லா இருந்தது. இது வந்து அவர் ஏங்க வர என் பொண்ணை பார்க்க மாட்டேனா அப்படிங்கிறத கைதிலையும் அப்படி தான் இருக்கும். ஆனால் கைதியில் வந்து பொண்ணும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவான், ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் உல்ட்டாவாக இருக்கும், சொன்னால் கதை சொல்கிற மாதிரி ஆகிடும். ஸோ நல்ல டிஃப்ரெண்ட்டான கான்செப்டாக இருந்தது. அந்த ஆஸ் யூஷுவல் ஹீ ராக்ஸ், நல்லா தான் பண்ணியிருந்தார். ரெண்டு மூணு சீன்ஸில் அவரோட இன்னசென்ஸாக இருக்கட்டும், அவரோட காமெடிஸாக இருக்கட்டும், நல்லா பண்ணியிருந்தார் அவர். கீர்த்தி சுரேஷ் மேமுக்கு வந்து நல்லா செட் ஆச்சு அந்த ரோலு, அவங்களும் நல்லா பண்ணாங்க. பட் மேனரிசம் வந்து எல்லார்கிட்டேருந்தும் எடுத்து பண்ண மாதிரி இருந்தது, பிச்சு பிச்சு எடுத்து பண்ண மாதிரி இருந்தது. பட் நல்லா இருந்தது அவங்க, அது மட்டும் கொஞ்சம் மாற்றினாங்கன்னா நல்லாயிருக்கும். அதான் டெபியூ படம் மாதிரியே தெரியலன்றேன், நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு, சின்ன சின்ன சீன்ஸ் கூட ரொம்ப யோசிச்சே வச்சு அவர் பார்த்துருக்காரு. அவரோட டீமுமே நல்லா நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதனால் நம்மளுக்கு வந்து எங்கேயும் போர் அடிக்கல, புது டேரக்டர் மாதிரி நம்மளுக்கு எங்கேயுமே ஃபீல் கொடுக்கல, நல்லா இருந்து. டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.